வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் படிக்கிற ஒரு புக்கோட பேர் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் பேக் ஆஃப் ஸ்டோரி. இந்த புக்கை எழுதுறவங்க சுதா மூர்த்தி. இந்த புக்கு என்னன்னா வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் பேரம்பேட்டிங்களுக்கும் நடுப்புற நடக்கிற கான்வர்சேஷன் தான். இல்லை, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது என்னன்னா லாக்டவுன் பீரியட்ல நடந்தது இது எல்லாமே. வாங்க, நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரிய சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட டைட்டில் வந்துட்டு அரைவல் ஆஃப் த ரைஸ் அண்ட் த சில்ட்ரன்ஸ். ஒரு ஊர், அதாவது ஷிகான்ல வந்துட்டு தாத்தா பாட்டிங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு டிவி பாட்டிட்டு இருக்கப்ப நியூஸ்ல இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்தியாவில் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு தாத்தா பாட்டிட்ட சொல்றாங்க, இது சைனால் தானே இது இருந்துச்சு, எப்படி இது இப்போ இந்தியாவுக்கும் பரவுது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கப்ப, இப்போ லாக்டவுன் போட போறாங்கன்னா எனக்கு வந்துட்டு பேரம்பேட்டிங்க நடப்பாவே இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு தாத்தா சொல்லுவோம். தாத்தாக்கு ஃபோன் வருது. அதை எடுத்து பேசுறப்ப அவங்களோட பொண்ணு மும்பையில இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி, நான் வந்துட்டு என்னோட பொண்ணை பொண்ணையும் பையனையும் வந்துட்டு ஃப்ளைட் ஏறி விட்டுட்டேன். ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கெல்லாம் ஷிகான்லடா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க நம்ம வீடு வந்துட்டு ஆண்டவேங்கிறதுனாலயே ட்ராப் பண்ணிடுறேன்னாங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேன்ட்டு தாத்தா கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. அது அவங்களோட பொண்ணு பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாத்துக்கோங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓகேன்ட்டு தாத்தா போனா கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வெளிய ஆட்டோ ரிக்ஷா சட்டம் கேக்குது. அவங்க வெளில போய் பாக்குறப்ப தாத்தாவோட தங்கச்சி பேத்தியோட வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தாத்தா வந்துட்டு உள்ள வர சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு ரெண்டு பேரும் ஃபோன் பண்றதா சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, ஓ அப்படியா, அவங்க வந்துருவாங்களா, சரி வாங்க நம்ம இப்ப சாப்பிடலான்ட்டு உள்ள போறாங்க எல்லாம். அப்படியே வந்து பாட்டி போய் சமைச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அவங்க தாத்தாவோட பேட்டி வந்துட்டு எனக்கு கடை சொல்லுங்க அப்படின்ட்டு பாட்டிகிட்ட கேக்குறாங்க. அவங்க பாட்டி சொல்றாங்க, சரி நான் சொல்றேன், இப்ப கேளு, இந்த கதை என்னன்னா வந்துட்டு அரைவல் ஆஃப் த ரைஸ் டு த வேர்ல்ட். இதுதான் இந்த கதையோட டைட்டில். அப்புறம் வந்துட்டு பாட்டி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு மனுஷங்களால ஈஸியா கிளவுட்ஸ் மேல நடக்க முடியுமா. அப்படா வந்துட்டு எல்லாரும் கிளவுட்ஸ் மேல ஜாலியா நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு பையனுக்கு தோணுது, கடவுள்ல என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்புறம் வந்துட்டு அது முன்னாடி யாருக்குமே தோணல, அவனுக்கு மட்டும்தான் தோணுது. அவன் வந்துட்டு மேலே ஏறி போய் கடவுள் எல்லா கடவுளையும் பார்க்கறான். அவனோட எய்ம் வந்துட்டு காடஸ், அதாவது அன்னபூரணி, அவங்கள பார்க்கணும். அவங்க தானே ஃபுட்டோட காடு, அதனால அவங்கள பார்க்கணும்னு அவன் போறான். நம்ம போய் தேடுறப்ப நிறைய சாமியை பார்க்கறான், சிவன், பெருமாள், பிள்ளையார், எல்லாத்தையும் பார்க்கறான். கடைசியா ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவனுக்கு வந்துட்டு அன்னபூரணி அவங்க கண்ணா படுறாங்க. போயிட்டு நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேக்குறான். அவன் கேக்குறப்ப அந்த காட் என்ன சொல்றாங்களா வந்துட்டு, நாங்கெல்லாம் ரைஸ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. ரைஸா, நாங்க அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லையே, எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்க அவனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஒரு மீல், ஃபுல் மீல் தராங்க. அவன் சாப்பிட்டுட்டு, எனக்கு இதை எப்படி உருவாக்குறீங்கன்னு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்படி வந்துட்டு அன்னபூரணி அவங்க அவனை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு விடைய போட்டு அந்த ஹார்வெஸ்டிங் லெவல் வண்டு அதை ரைஸ் ஆக்குற வரைக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க.
காமிச்சதுக்கு அப்புறம் ஓஹோ நீங்க இப்படிலாம் ரைஸ் எல்லாம் தயாரிக்கீங்களா, சூப்பரா இருக்கு, நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அன்னபூர்ணி அவங்களுக்கு தெரியாம அந்த ரைஸ கை ஃபுல்லா எடுத்துட்டு கீழே போறான். கீழே போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டேஜா எல்லாத்தையும் ஃபுல்லா அடே மாதிரி பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண போறப்ப அவன் வந்துட்டு அன்னபூர்ணிய வேண்டிக்கிறான். நான் இந்த கஷ்டப்பட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இது வந்துட்டு என்னோட ஹார்வெஸ்ட் பண்ண போறேன், இது என்னோட மொத்த ஊருக்கும் தெரியணும், இப்படி ஒரு ரைஸ் ஒண்ணு இருக்குன்ட்டு அதுக்காக தான் பண்றேன்னு வேண்டுறப்ப அன்னபூர்ணியை கேட்டுட்டு அந்த பூமிக்கு கீழே போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அவன்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு வந்த, நீ என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் உனக்கு இதை விட அதிகமாவே கொடுத்துருப்பேன், நீ இப்படி எடுத்துட்டு வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உன்னோட ஊருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின் தான் எடுத்துட்டு வந்தேன், இங்க பாருங்க மொத்த ஊரும் சுத்தி நிக்கிறாங்க, இத என்ன மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டியிலிருந்து இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்ப வந்துட்டு இந்த ரைஸுங்கிறது உன்னோட ஊர் மொத்த இடம் தெரிஞ்சிருச்சு, அது வந்துட்டு உனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்படின்னா வந்துட்டு நீ இதை எடுத்துக்கிட்டல இனிமேலுக்கு உங்க யாராலையுமே நாங்க இருக்க இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் இந்த ரைஸ விட்டுட்டு போவேன், இல்லாட்டி நான் இதெல்லாட்டையும் மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அன்னபூர்ணி அவங்க சொல்றாங்க. ஓகே இது எங்க எல்லாத்துக்கும் ஓகேடா, நாங்க இந்த ரைஸ் வேர்ல்டுல இந்த ரைஸ் இருக்கட்டும், நீங்க அந்த பாடு நாங்க மேல வர முன்னாடி மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு சொல்றான். அந்த அன்னபூர்ணியும் சரின்ட்டு போயிடுறாங்க. அவள் தான் இந்த கதை முடிஞ்சு. நாளைக்கும் நான் இதே மாதிரி இன்னொரு கடை எவனா வரேன், அந்த கடையை கேட்கணும்னா நம்ம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.